அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபிமொழி. உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், மன்னரைக்கு அருகே அழுது கொண்டிருந்த ஒரு பெண்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்றபோது, அல்லாஹுவை அஞ்சிக்கொள், பொறுமையாக இரு என்றார்கள். அதற்கு அப்பெண், என்னை விட்டு அகன்று செல்வீராக, எனக்கு ஏற்பட்ட துன்பம் உனக்கு ஏற்படவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என அறியாமல் இப்படி கூறிவிட்டால், அவளிடம் உரையாடியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என எடுத்துச் சொல்லப்பட்ட போது, அப்பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்தால் அங்கே காவலாளிகள் எவரும் இல்லை. அல்லாஹுடைய தூதரே, நான் உங்களை யார் என அறியவில்லை என்று அந்த பெண்மணி தன்னிலை விளக்கம் சொன்னால், அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்டவுடன் கைகொள்வதே என்று அந்த பெண்மணிக்கு புத்திமதி சொல்லி அனுப்பினார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 1283 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிகப்படியான சந்தோஷம், தாங்க முடியாத துயரம், இந்த இரண்டு காரணங்களால் தான் மனித உயர்ச்சிகள், மனிதனுடைய உணர்ச்சிகள் பற்றி எறிகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக நான் மூடத்தனமான அவக்கேடான இரண்டு சப்தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதிலே இருந்து தடுக்கப்பட்டுள்ளேன். ஏதேனும் ஒரு நன்மை ஏற்படும் போது மகிழ்ச்சியில் சப்தமிடுவதும், ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்படும் போது ஒப்பாரி வைப்பதும் எனக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு, இந்த விஷயங்கள் மூடத்தனமான அவக்கேடான விஷயங்கள் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, உங்களுக்கு எந்த நஷ்டம் ஏற்பட்டாலும் நீங்கள் மனம் துவண்டு விடக்கூடாது, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருப்பவற்றை கொண்டு நீங்கள் பூரித்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் என்று குறிப்பிடுகின்றான். அத்தியாயம் 57 வசனம் 23 இப்படி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், துன்பம் ஏற்பட்ட உடனேயே மேற்கொள்ளப்படுவதுதான் பொறுமை. இன்பம் துன்பம் ஆகிய இரண்டு நிலைகளிலேயுமே உணர்ச்சியை கட்டுப்படுத்துவன் தான் வீரன். அப்படிப்பட்ட தகுதியை ஒவ்வொரு நபர்களுமே தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உணர்ச்சிகளுக்கு கடிவாளம் இடப்படுவதன் மூலம் உண்மையில் அவன் ஆன்மாவுக்கு நிம்மதியையும் வெற்றியையும் சுவைக்க செய்துவிட்டான். அல்லாஹ் மனித பண்புகள் குறித்து குர்ஆனிலே எடுத்துச் சொல்கின்ற போது, நிச்சயமாக மனிதன் அதிவிரைவில் மகிழ்ச்சி அடையக்கூடியவனாகவும் பெருமையடிப்பவனாகவும் இருக்கிறான். அத்தியாயம் 11 வசனம் 10 இப்படி குறிப்பிடுகின்றான், அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள் இன்பம் துன்பம் இரண்டையுமே சமமாக காண வேண்டும். அப்படி சமமாகத்தான் காண்பார்கள். நல்லது நடக்கும் போது அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுவார்கள். சோதனைகள் துன்பங்கள் வருகின்ற போது பொறுமை மேற்கொள்வார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படுதல் மனிதனை எளிதில் சாகடித்துவிடும். அது அவனை தூங்க விடாமல் துன்புறுத்திக் கொண்டே இருக்கும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவன் கோபம் கொள்ளும் போது அவன் தன்னிலை மறக்கக்கூடிய நிலைக்கு வந்து விடுகின்றான். எனவே இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து மனிதர்கள் தங்களை தற்காத்துக் கொண்டு இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல்
வாழ்க்கை வாழ தலைப்பட வேண்டும் என்று இஸ்லாம் உபதேசிக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இஸ்லாமிய உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.